நாம இப்ப முதல்ல பார்க்க போற பயிற்சிக்கு வந்து தாடாசனம் அப்படின்னு பேரு. தாடாசனம்னா பனை மரம் போல முதுகந்தண்டை மேல் நோக்கி தள்ள போகிறோம். நம்மளோட முதுகந்தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு, அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ரப்பர் வாஷர் மாதிரி ஒரு டிஸ்க்கு, அதுக்கு மேலே இன்னொரு எலும்பு, அதுக்கு மேலே ஒரு டிஸ்க்கு, அதுக்கு மேலே ஒரு எலும்பு, இப்படி 33 எலும்பு இருக்கு. இந்த 33 எலும்பும் ஒரே பீஸ் மாதிரி வேலை செய்கிறது. நம்மளுடைய உடம்பினுடைய நிலை போஸ்டர் சரியாக இல்லைன்னு சொன்னால் இந்த முதுகின் தண்டு உள்ளுக்குள்ள வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே முதுகுள்ளெல்லாம் வலி இருந்தால் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ண முடியாது, உட்காந்தோடனே முதுகு தொங்கி போயிடும், தூக்கம் வந்துடும். அதனால தான் இந்த பயிற்சி சொல்லித்தர போகிறோம். திரு ரங்கராஜன் அவர்களை நான் இந்த பயிற்சி செய்கிறதுக்காக உங்கள் முன்னால் கூட்டின்னு வந்திருக்கேன். இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத முதல்ல பார்ப்போம். நேராக எழுந்து நின்றுக்கோங்க. ரெண்டு கால் நடுவில் ஒரு அரை அடி இடைவெளி வச்சு நிற்கணும். கால் சேர்த்து வச்சுன்னு காமிங்க. இது மாதிரி சேர்த்து வச்சு நிற்கக்கூடாது. கால் தள்ளி வச்சுக்கோங்க, நல்லா தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இது மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கக்கூடாது. ரெண்டு கால் நடுவில் அரை அடி இடைவெளி இருக்கணும். அதை மெஷர் பண்ணி காமிங்க. ஒரு கட்ட விரலும் ஒரு முஷ்டியும் இருக்கிற அளவுக்கு இடைவெளி வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டு கை கீழே தொங்க விட்டுடணும். தலை கழுத்து முதுகந்தண்டு நேராக இருக்கிற மாதிரி நின்றுண்டு கண்ணை மூடின்றணும். கண்ணை மூடினோடனே இவருடைய உடம்பை கவனித்து பார்த்தீங்கன்னா லேசாக ஒரே பனை மரம் காற்றுல ஆடுற மாதிரி ஆடின்னு இருக்கும். இந்த கால் ரெண்டும் சரியான அளவு வச்சுட்டா இந்த மாதிரி ஆடாது. தேவைப்பட்டால் ரெண்டு கால் நடுவில் இருக்கிற இடைவெளியை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு கண்ணை திறந்து நேராக இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அதை உத்து பார்க்க ஆரம்பிக்கணும். ரெண்டு கை முன்னால் கோத்துக்கணும். ரெண்டு கையும் கொண்டு வந்து தலைக்கு மேலே வச்சுக்கணும். இது இந்த பயிற்சியுடைய ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலைக்கு வந்த அப்புறமா கால் மாற்றக்கூடாது. பார்வையை இங்கே அங்கே திருப்பக்கூடாது. பராக் பார்த்துன்னு பண்ண முடியாது. இந்த பயிற்சியை நேராக பார்த்துன்னு பண்ணணும். இந்த ஆரம்ப நிலைக்கு வந்த உடனே உங்கள் கவனத்தை மூச்சின் மேலே திருப்பணும். இப்போ இவருடைய விலா எலும்பு பார்த்தீங்கன்னா அப்படி விரிஞ்சு சுருங்கும். மூச்சு உள்ளே வர்ற போது மெதுவாக கையை மேலே உயர்த்தணும், காலையும் மேலே உயர்த்தணும், முடிஞ்ச மட்டும் மேலே உயர்த்தணும். மெதுவாக மூச்சு வெளியில் போகிற போது திருப்பி கீழே வந்துடணும். திருப்பி மூச்சு உள்ளே வர்ற போது மெதுவாக மேல் நோக்கி கையை தள்ளணும். கை தள்ளுறது எப்படி தள்ளணும்னா, இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டி யாராக மேலேருந்து இழுத்தா அப்படி இருக்கும், அது மாதிரி நல்லா தள்ளணும். மூச்சு வெளியில் போகிற போது திருப்பி ஆரம்ப நிலைக்கே வந்துடணும். இப்போ எவ்வளோ தூரம் கை தள்ளுறது, எவ்வளோ தூரம் கால் உயர்த்துறது அப்படின்னா, இந்த கை போய் காதில் படுற அளவுக்கு நீங்கள் கையை நல்லா மேலே உயர்த்தணும். இப்போ இவரோட கை நிலையை பார்த்தீங்கன்னா காதில் படுறது, கால் விரல் நுனியில் வந்து நிற்கிறார். இதுதான் இந்த பயிற்சியினுடைய இறுதி நிலை. மூச்சு வெளியில் போகிற போது திருப்பி ஆரம்ப நிலைக்கே வந்துடணும். இதை மாதிரி இந்த பயிற்சியை ஒரு 10 தடவை செய்யலாம். இன்னும் ஒரு தடவை செஞ்சு காமிங்க. அப்புறம் மெதுவாக ஆரம்ப நிலைக்கு வந்துட்டும் கை கீழே முன்பக்கமாக இறக்கிட்டும் கை ரெண்டு கோத்துன்னு இருக்கிறத விட்டுட்டு கை ரெண்டும் கீழே தொங்க விட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கவனித்து பார்க்கணும். இந்த பயிற்சி பண்ணதுனால தோள்கள், தோள் பட்டைகள், கழுத்து, முதுகந்தண்டு, இடுப்பு, வயிறு, நெஞ்சு, காலில் கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், இங்கெல்லாம் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கவனித்து பார்க்கணும். இந்த கண்ணை மூடி கவனிக்காமல் பயிற்சி பண்ணால் அது யோகாவே இல்லை. கண்ணை மூடி கவனிக்கணும். அப்புறமா மெதுவாக கண்ணை திறந்துட்டு உட்காந்துக்கலாம். இப்போ நாம் வந்து முதல் பயிற்சி பார்த்தோம். முதல் பயிற்சிக்கு தாடாசனம்னு பேர். இப்போ ரெண்டாவது பயிற்சி பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறமா நீங்கள் அதை அவர் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய முதுகந்தண்டுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த முதுகந்தண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு தியானம் பண்ணவும் முடியுது. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் என்ன ஆகும்னா, அது மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, மேட்டர்லேயே ரொம்ப சூக்ஷ்மமானது உயிர் ஆற்றல்.
உயிராற்றல் மேல் நோக்கி போகக்கூடியதாக இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய மலம், இரத்த ஓட்டம் விஷயங்கள்லாம் கீழ் நோக்கி போகக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த பயிற்சி பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா, இந்த முதுகன் தண்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறுக்கங்களெல்லாம் போய் உயிராற்றல் கீழேருந்து மெதுவாக மேல் நோக்கி போய் மூளை ஃபுல்லாக நிரம்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தூக்கம் வரக்கூடிய ஒரு தன்மையை இது தவிர்த்து உடம்பு ஃபுல்லாக ஒரு முழுக்க புத்துணர்வு தரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறது. ஒரு குறிப்பிட்ட பொருளின் மேலே மனதை குவிக்கிறதுனால மனம் குவிக்கிற பழக்கம் வருது. இது மூணும் இந்த தாடாசனத்தில் கிடைக்கிறது.